யாரோ 10 பேருக்கு யாக்கர் போட்டு டான் ஆனவே இல்லடா. நான் போட்ட 10 யாக்கருமே டான்களுக்கு தான். ஒரு இந்திய ஃபாஸ்ட் பவுலர் கெத்தா இந்த டைலாக் சொல்லானா அது நம்ம ஜஹீர் கான் மட்டும் தாங்க. இந்தியன் டீமுக்கு கிடைச்ச ஒரு வாசிம் அக்ரம் தான் ஜஹீர் கான். அவரோட ஹைட், லெப்ட் ஹேண்ட் பவுலிங், பந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஜம்ப் போட்டு போடுவாரு பாருங்க, அதை பார்த்து பேட்ஸ்மேன் மட்டும் இல்லங்க ரசிகர்களும் விழுந்துடுவாங்க. பாகுபலி படத்துல சண்டை போடுறதுக்கு சிவகாமி தேவி கட்டப்பாவதா கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் இந்தியன் டீமுக்கு புது பால்ல சண்டை போடணும்னா கங்குலியும் தோனியும் கூப்பிடுறது ஜஹீர் கான தாங்க. புது பந்துல இன்ஸ்விங்கோ அவுட் ஸ்விங்கோ போடணுமா இல்ல பழைய பந்துல ரிவர்ஸ் ஸ்விங் போடணுமா, எல்லாத்தையுமே போடுவாரு நம்ம ஜஹீர். உலக அளவு டெஸ்ட் போட்டிகள்ல இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்கள்ல அதிக விக்கெட்ஸ் எடுத்தவர்களோட வரிசையில மூன்றாவதா பிடிச்சிருக்கிறாரு நம்ம ஜஹீர் கான். மகாராஷ்டிரால பின்தங்கிய கிராமத்துல பிறந்த ஜஹீர் கான் தன்னோட 17வது வயசு வரை கிரிக்கெட் ஆடுகளத்துல விளையாடுற வாய்ப்பு பெறல. டிவில கிரிக்கெட் மேட்சஸ் பார்த்து கண்ணாடி முன்னாடி நின்னு தன்னோட பவுலிங் திறமைய அசாத்தியமான கற்பனையில வளர்த்துட்டு வந்தாரு. 1996ல மும்பை நேஷனல் கிரிக்கெட் கிளப்ல சேர்ந்த ஜஹீர் கான் கொஞ்ச காலத்திலேயே பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்ல மெரிட்ட எல்லாரோட பார்வையும் இவர் மேலதான். உடனே ஜஹீர் கான MRF பேஸ் பவுண்டேஷனுக்கு அனுப்புறாங்க. அங்க இவர் பவுலிங் திறமைய பார்த்து பவுலிங் கோச் TA சேகர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பரோடா ரஞ்சி அணிக்கு விளையாட சொல்றாரு. 2000ஆம் ஆண்டு பரோடா அணி சிறப்பா விளையாடி ரஞ்சி கோப்பைய ஜெயிச்சாங்க. அதுல ஜஹீர் கான் தான் மாசா பவுலிங் போட்டு 8 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் வாங்கினாரு. இந்த விஷயம் கங்குலியோட காதுகளுக்கு போக ஜஹீர் கான கூட்டிட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆட போனாரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆஸ்திரேலியாவோட மேட்ச்ல ஸ்டீவ் வாகோட விக்கெட்டை யாக்கர் போட்டு சிதறடிச்ச அந்த நொடியில தான் ஜஹீர் கான்ன்ற புது ஹீரோ பிறந்தாரு. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறமா இந்திய அணிக்கு கிடைச்ச லெப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர்னா அது ஜஹீர் கானுங்க. பாகிஸ்தானோட வாசிம் அக்ரம் போல வீரர்களை பார்த்து ஏங்கிய இந்திய ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகமாக இருந்தாலும் இவரை பார்த்து இந்தியன் டீமுக்கு ஆஷிஷ் நெஹ்ரா, இர்ஃபான் பதான், RP சிங் போன்ற இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்கள் வந்ததும் தனி வரலாறுங்க. வழக்கமா எந்த ஒரு டீம்லயும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்கள் அதிகமா இருப்பாங்க. ஒரு ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஓடி வந்து போட்டா பேட்ஸ்மேன் அவரோட கைய நல்லா வாட்ச் பண்ணி பந்த எந்த பக்கம் வீசுறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அதே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெப்ட் ஹேண்ட் பவுலர் ஓடி வந்து போடும் போது அவங்க கை வாட்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். ரிஸ்ட் பொசிஷன் எந்த பக்கம் இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் ஜஹீர் கான் மாதிரியான பவுலர்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க. 2002 நியூசிலாந்து டூர்ல ஸ்விங் மேல ஸ்விங் போட்டு நிறைய சாதிச்சவரு, 2003 வேர்ல்ட் கப்ல மொத்தம் 18 விக்கெட் எடுத்து இந்திய அணிக்கு அடுத்த ஃபாஸ்ட் பவுலிங் ஹெட் நான் தான் உணர்த்திருப்பாரு. சூப்பர் சிக்ஸ்ல நியூசிலாந்து கூட நடந்த மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட வாங்கியிருப்பாரு. ஜஹீர் பவுலிங் ஆக்ஷன் ஆரம்ப காலத்துல ஏதோ ஹை ஜம்ப்க்கு தாவர மாதிரி ஸ்டம்ப் உயரத்துக்கு குதிச்சு 145 கிலோமீட்டர் வேகத்துல போடுவாரு. இந்த பவுலிங் ஆக்ஷன் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தாலும் இதனாலேயே தொடை பகுதியில காயங்கள் வந்தது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அவரோட பவுலிங் ஸ்டைல் தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜஹீர் அதை குறைச்சிக்கிட்டாரு. காயத்தால ஓய்வுல இருந்த நேரத்துல இந்தியன் டீமுக்குள்ள இர்ஃபான் பதான், RP சிங் போன்ற புது வீரர்கள் வர டீமுக்குள்ள இடம் கிடைக்க கஷ்டமா இருந்தது. போதாத குறைக்கு சாப்பல இந்திய கிரிக்கெட் அணியோட பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட காலம் அது. எல்லா நல்ல பிளேயர்களையும் ஒழிச்சு கட்டிட்டு இருந்தாரு சாப்பல். ஜஹீரையும் இவரு விட்டு வைக்கல. ஒரு நாள் ஜஹீர் கிட்ட போய், நான் பயிற்சியாளராக இருக்கிற வரை இந்திய அணிக்காக விளையாட முடியாதுன்னு சொல்ல உடைஞ்சே போயிட்டாரு ஜஹீர். அவருக்கு அந்த நேரத்துல எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியல. அவர் அப்படி பேசினதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவா இல்ல கேப்டனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணவான்னு குழப்பத்திலேயே இருந்தாரு. சரி, நம்மள டீம்ல இருந்து ஒதுக்க ட்ரை பண்றாங்க, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இங்கிலாண்டோட கவுண்டி கிரிக்கெட் ஆட வாய்ப்பு கிடைக்கிது. ஜஹீர் வாழ்க்கையவே இந்த வாய்ப்பு மாத்திருச்சுன்னு சொல்லலாம். 2005ல வார்ஸ்டர்ஷையர் அணிக்காக விளையாட ஆரம்பிச்சவர் யாரும் எதிர்பார்க்காத பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. சாமர்செட் அணி கூட 10 விக்கெட்கள், எசெக்ஸ் அணி கூட ஒரே இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்கள் எடுத்தவரு 10வது விக்கெட் எடுக்கிற முயற்சியில இருக்கும் போது விக்கெட் கீப்பர் ஸ்டீவன் டேவிஸ் கேட்ச் மிஸ் பண்ணிடுவாரு. இல்லாட்டி கும்ளேவுக்கு அப்புறம் 10 விக்கெட்கள் எடுத்த பவுலர் என்ற பெருமை ஜஹீருக்கு கிடைச்சிருக்கும். அந்த சீரீஸ்ல 78 விக்கெட்கள் வீழ்த்தி பூட்டப்பட்ட இந்தியா அணியோட கதவுகளை உடைச்சு மறுபடியும் அணிக்குள்ள இடம் பிடிச்சாரு. அவருடைய உடம்ப நல்லா புரிஞ்சுகிட்டு ரன் அப்ப குறைச்சுக்கிட்டு அதிகமா ஜம்ப் பண்ணாம கொஞ்சம் வேகத்தை மட்டும் குறைச்சுக்கிட்டு அதிகமா விவேகத்தை கூட்டி கொண்டாரு. 2007 வேர்ல்ட் கப்க்கு முன்னாடி நடந்த ஸ்ரீலங்கா மேட்ச்ல 5 விக்கெட் எடுக்க இவர் மேல நம்பிக்கை வச்சு வேர்ல்ட் கப் டீம்ல இவரோட பேரை தேர்வு செஞ்சாங்க. 2007 வேர்ல்ட் கப் மேட்ச்ல இந்தியா படுமோசமா தோத்து போக எல்லாரும் அப்செட் ஆயிட்டாங்க. கோச் சாப்பல தூக்கிட்டாங்க. அதே ஆண்டு இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்தியா அணியில டிராவிட் முதல்ல தேர்வு செஞ்சது ஜஹீர் கான் தான்.
ஜஹீர் கவுண்டி அனுபவம் கை கொடுக்கும்னு நம்ப டிராவிட் நம்பிக்கையை கைவிடல. அந்த டெஸ்ட் சீரிஸ் மொத்தமா டாமினேட் பண்ணி இங்கிலாந்து பேட்ஸ்மேனை ஆட விடாம பண்ணி விக்கெட் மேல விக்கெட்டை எடுத்துட்டே இருந்தாருங்க. நாட்டிங்ஹாம்ல நடந்த டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து பேட்ஸ்மேன அலற விட்டாரு. முதல் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட் எடுத்தாரு, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் எடுத்து மேட்ச இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு. அதுக்கடுத்து நடந்த லார்ட்ஸ் டெஸ்ட் போட்டியில 6 விக்கெட்டை எடுத்து இங்கிலாந்தை மொத்தமா சாச்சிட்டாரு. அந்த சீரீஸ்ல மொத்தம் 18 விக்கெட்களை எடுத்து இந்தியாவை 1-0 வெற்றி பெற செஞ்சு மேன் ஆஃப் தி சீரீஸ் அவார்டும் வாங்கினாரு. இதெல்லாம் பொறுக்காத இங்கிலாந்து ஜஹீர் ஜெல்லிபீன் மென்னு அதோட எச்சையை வச்சு பந்து ஷைன் பண்றதாலதான் பந்து இவருக்கு மட்டும் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுதுன்னு புலம்பி தீர்த்தாங்க. ஆனா அதெல்லாம் யாரும் காதுல வாங்கவே இல்ல. இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக விஸ்டன் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்ட் வாங்கினாரு. இந்த சீரீஸ்க்கு அப்புறம் இந்தியன் டீமோட அறிவிக்கப்படாத பவுலிங் கேப்டனா செயல்பட தொடங்கினாரு. ஸ்ரீசாந்த், இஷாந்த் சர்மா, முனாஃப் பட்டேல், ஆஷிஷ் நெஹ்ரா போன்றவங்களோட கூட்டணி அமைச்சு தோல்விகளோட பிடியில் இருந்த இந்தியாவை பல வெற்றிகளுக்கு தேடி தந்தாரு. இந்தியால டெஸ்ட் மேட்ச் ஆடும் போது பெரும்பாலும் ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு வேலை இருக்காது. பேருக்கு 5 ஓவரை போட்டு பந்த கொஞ்சம் பழசாக்கி ஸ்பின் பவுலர் கையில கொடுத்துட்டு போயிடணும். இதுதான் காலகாலமா இருந்தது. ஜஹீர் கான் 2008 ஆஸ்திரேலியா சீரீஸ்ல அதை மாத்திட்டாரு. பந்த நேரா பிடிக்காம கிராஸும் பிடிச்சு பந்த சொரசொரப்பாக்கி ரிவர்ஸ் ஸ்விங் போடுறதுக்கு தயார்படுத்தி பிச் ஒத்துழைக்காதப்பவும் எப்படி விக்கெட் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. வாசிம் அக்ரம், இம்ரான் கான் மாதிரி ஓல்ட் பால் ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணி என்னாலயோ விக்கெட் எடுக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டினாரு. நிறைய ரிவர்ஸ் ஸ்விங் போட்டு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களை அவுட் ஆக்கி மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டும் வாங்கினாரு. ஜஹீர் கான் பவுலிங்ல மட்டும் இல்ல, சில சமயம் பேட்டிங்லயும் கை கொடுப்பாரு. 2000 ஜிம்பாப்வே கூட நடந்த ஒன்டே மேட்ச்ல ஒலுங்கோ ஓவர்ல 4 பந்துல தொடர்ந்து 4 சிக்ஸ் அடிச்சு கலக்கிருப்பாரு. 2004 பங்களாதேஷ் கூட நடந்த போட்டியில கடைசி விக்கெட்டுக்கு சச்சினோட சேர்ந்து 133 ரன் பார்ட்னர்ஷிப் எடுத்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அதுல ஜஹீர் மட்டுமே 75 ரன் அடிச்சாரு. 2008 ஆஸ்திரேலியா கூட நடந்த மேட்ச்ல 57 ரன் அடிச்சு இந்தியா லீட் எடுக்க காரணமா இருந்திருப்பாரு. பவுலர் ஓடி வரும்போது பந்து எந்த பக்கம் பிடிச்சிருக்காருன்னு பார்த்தாலே அது எந்த பக்கம் போகுதுன்னு கணிச்சிடலாம். ஆனா ஜஹீர் ஹைடிங் தி பால் டெக்னிக் யூஸ் பண்றதால அதை காட்டவே மாட்டாரு. ஜிம்மி ஆண்டர்சன் கூட இந்த டெக்னிக் ஜஹீர் கிட்ட தான் கத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி பந்து எங்க போக போகுதுன்னு தெரியாத அன்சர்டனிட்டி கிரியேட் பண்ணதாலதான் ஸ்மித், ஹைடன், ஜெய சூர்யா மாதிரி அதிரடிக்காரனுக்கு எல்லாம் ஆப்பு வச்சாரு. அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் ஸ்மித் இவர் பந்துல ரொம்ப தான் திணறி போயிட்டாரு. ஜஹீரோட இந்த எழுச்சினாலதான் இந்தியா தென்னாப்பிரிக்கால ஒரு சீரீஸ கம்ப்ளீட் பண்ணி இங்கிலாந்து நியூசிலாந்து சீரீஸையும் வின் பண்ணி உலகத்தோட தலை சிறந்த டெஸ்ட் டீமா உருவாச்சு. 2011 வேர்ல்ட் கப் வின் பண்றதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்னு ஜஹீர் கான் பவுலிங். அந்த டோர்னமெண்ட்ல தான் நக்கல் பால்ன்ற புது பவுலிங் டெக்னிக்க அறிமுகப்படுத்தி 21 விக்கெட்களை தூக்குனாரு. பவுலர்களுக்கு பெருசா உதவாத இந்தியன் பிச்சஸ்ல அவரோட இறுதி காலகட்டத்துல துல்லியமா வேகத்தை மாத்தி விரல்களோட மூலமா பந்த விடுவிக்காம உள்ளங்கையில இருந்து கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம பந்த விடுவிச்சு விக்கெட்களை குவித்தது உலகமே ஆச்சரியமா பார்த்தாங்க. 2011 வேர்ல்ட் கப் வின் பண்ண கையோட இங்கிலாந்து சுற்றுப்பயணம் போன இந்தியன் டீமுக்கு முதல் நாளே அதிர்ச்சி காத்திருந்தது. வெறும் 13 ஓவர்களை வீசி காயம் காரணமா ஜஹீர் விலக தோனியோட டீம் சரிவை நோக்கி போக ஆரம்பிச்சது. அந்த சீரீஸ்ல இருந்து ஜஹீர் தொடர்ந்து விளையாட முடியாம போனாலும் டீமோட நல்லதுக்காக புது புது ஐடியாஸ சொல்லிட்டே இருந்தாரு. தன்னுடைய 89 ஆட்டத்துல தென்னாப்பிரிக்காவோட காலசை வீழ்த்தி கபில் தேவ்க்கு அப்புறமா 300 விக்கெட்களை கைப்பற்றிய இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் என்ற பெருமையை பெற்றாரு. 2014 நியூசிலாந்து சுற்றுப்பயணத்துல 5 விக்கெட்களை வீழ்த்திருந்தாலும் அதே போட்டியில மெக்கலம் வாட்லிங் பார்ட்னர்ஷிப் இந்தியாவோட வெற்றியை தடுத்ததே ஜஹீரோட கடைசி போட்டியா அமைஞ்சது. அவரோட நீண்டகால பிரச்சனைகளான தசை பிடிப்புகளும் காயங்களும் மீண்டும் துரத்துச்சு. 2015 ஓய்வு அறிவிச்சாரு இந்தியன் கிரிக்கெட் டீமோட பவுலிங் கேப்டன். உலக கோப்பை போட்டிகள்ல அதிக விக்கெட்களை வீழ்த்திய இந்தியன் பவுலர்கள்ல ஜஹீர் கான் 44 விக்கெட்களை கைப்பற்றி முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. எல்லா விதமான கிரிக்கெட் போட்டிகளையும் சேர்த்து அதிக விக்கெட்கள் வீழ்த்திய இந்தியன் பிளேயர்கள்ல ஜஹீர் கான் 610 விக்கெட்கள் எடுத்து 4வது இடத்தை பிடிச்சிருக்காரு. ஓய்வுக்கு அப்புறம் IPL போட்டிகள்ல டெல்லி டீமுக்கு கேப்டனா இருந்தாரு. இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு பவுலிங் கோச்சா இருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் அவர் இந்தியன் டீமுக்கு பவுலிங் கோச்சா வரணும். அவரை மாதிரி நிறைய பிளேயர்கள் உருவாக்கணும். ஏன்னா இந்தியன் டீமுக்கு நிறைய கட்டப்பாக்கள் தேவை.